அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இந்த வழக்கை பற்றி எல்லாருக்குமே புரிந்துணர்வுக்கு நான் புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இப்போ சூழ்நிலையில் கொஞ்சம் நான் அதை பற்றி பேசும்படியாக இருக்குது. தமிழக அமைச்சரவை கூடி 161 பயன்படுத்தி ஆளுநர் கையெழுத்திட்டால் இவங்களை விடுதலை செய்யறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இந்த வழக்கை இந்த 28வது ஆண்டு நாங்கள் முடித்து வைக்கிறோம். இந்த வழக்கை தொடுத்தவர் பேரறிவாளன் அப்படின்னு தெளிவாக வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க அமைச்சரவை கூட்டி எல்லாருக்கும் தனித்தனியாக ஜீவோ போட்டு ஆளுநருக்கு அமைச்சிருக்கிறாங்க. இப்போ அவரோட கையெழுத்து ஒன்றுக்காக தான் நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன கவலைன்னா, ஏற்கனவே 28 கால போராட்டம் இந்த வழக்கு இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆளுநர் விரைந்து அதில் கையொப்பமிடணும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் ஆளுநருக்கு எங்கள் தகவலை அமுச்சிட்டோம். இருந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம், சந்திப்பேன், நிச்சயமாக சந்திக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அது வந்து அப்படி நான் சந்திக்கிறதுக்குள்ளே அவர் கையெழுத்து போட்டார்னா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒவ்வொரு வினாடியும் என் மகனோட விடுதலையும் மற்றவங்களோட விடுதலையும் எதிர்பார்க்குறோன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இன்றைக்கி வந்து உங்களெல்லாம் ஏன் நான் சந்திக்கணும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு விடுதலை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அறிவிச்சதில் இருந்து பாதிக்கப்பட்டவங்க தரப்பு அப்படின்னு வந்து ஒவ்வொரு மீடியாவிலையும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குறைய சொல்கிற மாதிரி இப்போ 28 பொறுத்து அவங்க வந்து எல்லாம் வெளிப்படுறதா, அது ஒரு குழுவாகவே இயங்குறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க ஏன் இது மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு விளங்கலை. பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிற அந்த குழு வந்து முதல் பாதிக்கப்பட்டவங்க பேரறிவாளனும் அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த லிஸ்ட்லேருந்து என் பேரை விட்டுட்டாங்க அவங்க. இப்போ எனக்காக தான் வருத்தமே, என் வாழ்க்கை போச்சு, என் புள்ள வாழ்க்கை போச்சு, 28 காலம் நியாயம் கிடைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது சட்ட ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார், உண்மையிலேயே அது வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாத ஒரு துயரன்றதை எல்லாருமே வெளிப்படுத்தியிருக்கிறோம். அது நடந்திருக்கக்கூடாது, நடந்துடுச்சு. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை நோக்கி உங்கள் விசாரணை போச்சா அப்படின்னு கேட்டவனே அதில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி 28 காலம் உள்ளே இருக்கிற என் பையன்தான். இது சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸ்காரங்க இப்போ எங்கள் தலைவர்ன்றாங்களோ அவங்கெல்லாம் கூட வழக்குக்கு போல. நாங்கள் எங்களுக்கு என்ன பொருளாதாரம் அவ்வளோ செழிப்பாக இருக்கா? 28 காலம் நாங்கள் இழந்தது தான் அதிகம். இருந்தாலும் நாங்கள் நியாயத்தை நோக்கி இது உண்மை தெரியணும் மக்களுக்குன்றதுனால சட்ட ரீதியாக போராடுறோம். இதோட உண்மை கொலையாளிகளை கண்டுபிடிக்காமையே இந்த வழக்கு போய்கிட்டு இருக்குதுன்னு வழக்கு தொடுத்தவனே என் பையன் பேரறிவாளன் தான். அடுத்து அவன் சில விவரங்களை கேட்டான். போன வாரம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, பேரறிவாளன் கேட்டதெல்லாம் வந்து இணையத்தில் வந்து கொண்டு வரணும்னு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது வந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் விடுதலை ஆகிட போகிறான் அப்படின்ற இந்த மகிழ்ச்சியில் நான் இதுவே ஓடிட்டுருக்கேன். அதை எனக்கு கண்டுக்க நேரம் இல்லை. ஆனாலும் அவன் ஆர்டிஐயில் கேட்ட ஒரு விஷயம், ஜனாதிபதி விஷயம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜனாதிபதி மாளிகையில் நடந்தது, உள்துறை சமீபத்தில் நமக்கு வெளியிட்ட அந்த அறிக்கை, அதெல்லாமே உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஏன்னா நீங்கள்லாம் செய்தி ஊடகத்தில் இருக்கீங்க. ஒரு சில நேரம் என் பையனோட செய்திகள்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரிய வருது. நிறைய பேர் அம்மா இது மாதிரி நடந்துருச்சுமா இது மாதிரி நடந்துருச்சுமானு எல்லாருமே சொல்ல, நான் அப்படியாப்பா அப்படின்னு கேட்ட நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாமே இது தெரியும். அடுத்து என் பையன் வந்து 9 volt பேட்டரி, அதுவும் வாக்கு மூலமும் தான் அவனுக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தது நாங்கள். ஆனால் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவன் வாங்கி கொடுத்த அந்த 9 volt பேட்டரி தான் அதுக்கு பயன்பட்டது அப்படின்றது நிரூபிக்கவே இல்லை. இது இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அடுத்து அந்த பெல்ட் பாம் தயாரிச்சது யாருன்னும் போது இலங்கை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற டிக்ஸ்ன்றாங்க, இன்னும் அவரை விசாரிக்கவே அனுமதி கிடைக்கலன்றாங்க. இந்த நிலையில் என் பையன் மரண தண்டனை சிறைவாசியாக 13 வந்துட்டான். அப்புறம் வந்து ஆயுள் சிறைவாசாக இத்தனை வருஷம் இருக்கிறான். விடுதலை இன்னைக்குன்னு அவனுக்கு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், ஆனாலும் அவங்களை விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவு அதுக்காக எதிர்க்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் தான் முதல் பாதிப்பாளி, என்னை சேர்க்கணும் அவங்க கூட.
ஆனா சேக்கல ஆனா நிறைய பேர் சொல்றாங்க எங்களை வந்து நிர்பந்திக்கறாங்க அப்படினலாம் சொல்றாங்க வெளிப்படையாவே சொல்றாங்க இன்னைக்கு ஒரு அம்மா பேசுறாங்க என்ன நிர்பந்திக்கறாங்க நான் எங்களை விட்டுடுங்கப்பா நாங்க இதுக்கெல்லாம் வரல அப்படினு நாங்க சொல்றோம் அப்படினு வெளிப்படுத்துறாங்க கருத்தை இந்த நிர்பந்திக்கறவங்க யாரு ஏன் நிர்பந்திக்கறாங்க அத நீங்க தான் வெளிப்படுத்தணும் எனக்கு அவ்வளவு சக்தி இல்ல நீங்க தான் வெளிப்படுத்தணும் அடுத்து இந்த வழக்குல என்ன ஒரு விசித்திரம்னா எந்த வாக்கு மூலம் இவனை மரண தண்டனை சிறைவாசி என்ற அளவுக்கு கொண்டு போச்சோ அந்த வாக்கு மூலம் வாங்கினவர் மனம் திறந்து தன்னோட இதுவே பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ணிக்கிறாரு வழக்கு மன்றத்துல நான் இது மாதிரி செய்தேன் அதனால இவனுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் இருந்தாலும் அவரோட இது எல்லாம் ஓய்வு பெற்ற பின்னாடி தானே ஓய்வு பெற்ற பின்னாடி தானே சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு நக்கல் அடிச்சாங்க எல்லாரும் ஆனா இன்னைக்கு ஓய்வு பெற்றவங்க எல்லாம் விதவிதமா பேசுறாங்க அதெல்லாம் எல்லாமே பெருசுபடுத்துறாங்க அது எங்களுக்கும் தெரியுது அடுத்து என் பையன் நிரபராதி அப்படின்ற வார்த்தையை பொறுத்துக்க முடியாத எல்லாரும் வந்து கேள்வி கேட்டாங்க என் பையன் நிரபராதி அப்படின்னும் போது உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு இவர் குற்றவாளின்றாங்க இப்ப கூட தான் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு என் பையனை விடுதலை செய்ய சொல்லி எதுக்கு எதிர்க்கணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவங்க மதிக்க மாட்டாங்க நாங்க தான் மதிக்கணுமா என்ன ஆனா நாங்க மதிச்சிருக்கோம் அடுத்து கே டி தாமஸ் அவர் வந்து நீதிபதி தலைமை நீதிபதி இந்த வழக்குல பலவித குளறுபடிகள் இருக்கு இவங்களை உடனே விடுதலை செய்யணும்னு சொன்னாரு அவர் சொல்லி எதுவுமே நடக்கல இப்படிப்பட்ட சூழல்ல நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் புள்ள வருவானு நீங்க பாதிக்கப்பட்ட 14 பேர் தரப்புல இன்னைக்கு வழக்கு தொடுக்கிற இதே மனிதாபிமானம் உள்ளவங்க மும்பை கொண்டு ஒழிப்புல 257 பேர் செத்தாங்க இவங்களாவது ஒரு கட்சி சார்ந்தோ ஒரு தலைவரை பார்க்கவோ வந்தவங்க டியூட்டியில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க பொதுமக்கள் நின்றுட்டு இருந்தவங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் 257 பேர் செத்தாங்க இதுக்காக அவங்களுக்காக யாருன்னா குரல் கொடுத்துருக்காங்களா ஆனால் அந்த வழக்கில் ஒரு வேடிக்கையா முன் விடுதலை அறிவிச்சாங்க சஞ்சய் தத்துக்கு விடுதலையும் செய்தாங்க இங்க யா ஒன்னா எதுனா ஒண்ணுனா டிபேட் அது இதுன்னு நம்ம விவாதம் பண்றோம் வெளிப்படையா வைக்கிறோம் மக்கள் மத்தியில ஆனா அது நடந்துதா ஏதாவது இல்ல சைலண்டா அவரை விடுதலை பண்ணாங்க அதுல 257 பேர் குடும்பத்தை யாரும் கருத்தே கேட்கல இவரை விடுதலை பண்ணலாமா அப்படின்னு இதுல மட்டும் வந்து நாங்க 14 பேர் குடும்பத்தை கேட்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க இது ரொம்ப மோசமான நிலை பாதிப்புனா எல்லாருக்கும் ஒண்ணுதான் அதில் உயிர் இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் இதில் உயிர் இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான் நீதின்றது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் ஆனால் இல்லை ஏன் அவருக்கு அதுன்னா அவர் ஒரு உயர்ந்த அதாவது வசதி வாய்ப்புள்ள ஒரு நடிகர் மேலும் அவங்க அக்கா கூட பிறந்தவங்க அவங்க அப்பா எல்லாம் வந்து எம்பிங்க காங்கிரஸில் பெரிய ஆளுங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பே இல்லாமல் விடுதலை கிடைக்குது என் பையன் தரப்பில் இவ்வளோ நியாயங்களை எடுத்து வச்சு கூட இதுக்கு எதிர்ப்பு வருது ஆனா இந்த ஒரு வழக்குல தான் இந்த விசித்திரங்கள்லாம் நடக்குது நான் 28 வருஷமா போராடுறேன் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் விசாரணைன்னு என் பையனை கூட்டு போனாங்க அவனுக்கு 19 வயசே நிறைவடையல ஆனா வந்து 8 நாள் அவனை வச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் தேடி கைது பண்ணதா பொய் சொன்னாங்க சிபிஐ இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அந்த அம்மா பொய் சொல்லுது இல்ல இல்ல நாங்க அப்படிதான் கைது பண்ணோம்னு சிபிஐல சொல்ல முடியாது இருக்கிற உண்மையை நான் வெளிப்படுத்துறேன் என்னைக்கு என் பையனை விசாரணைன்னு கூட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து ஒரே பதில் தான் நான் சொல்கிறேன் ஒரே சம்பவம் தான் என் பையன் நிரபராதின்றத நான் என்றைக்குமே மறுத்தவளே இல்லை ஆனால் அது ஏற்றுக்க மனசில்லை அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு நேர்மையானவராக இருந்தால் சொல்லணும் ஆமாம் நாங்கள் விசாரணைன்னு அவங்க அம்மா அப்பா கிட்டே தான் கூப்பிட்டு போனோம் அவனை அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் குற்றவாளி ஆகணும்னு சொல்ல வேண்டியது தானே இவங்க வந்து இவங்களுக்கு தான் வானலாவே அதிகாரம் இருந்துச்சு இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லை அப்ப சொன்ன ஒரு பொய்ய அடுத்து நிறைவேற்றி என் பையனை மரண தண்டனை சிறைவாசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அவனுக்கு இளமை போச்சு இது மேல யார் கொடுக்க முடியும் ஒரே நாள் யாரால திருப்பி தர முடியுமா என் பையன் வாழ்க்கைய ஆனா கோர்ட்டு சொல்றது அவனை விடுதலை செய்யணும் இன்னைக்கு கூட முடியாதுன்னு எதிர்க்கிறாங்கன்னா இந்த விந்தைய நான் என்ன சொல்றது என் பையனை விசாரணைன்னு கூப்பிட்டு போகும்போது 19 வயசு 28 வயசு வரைக்கும் 28 வருஷம் அவன் சிறையில் இருந்திருக்கான் 19 வயசு வரைக்கும் தான் நான் பெத்து வளர்த்து என்னோட இருந்தான் சரி நாளைக்கு விடுதலை உச்ச நீதிமன்றம் சொல்றத கேட்டு ஆளுநர் கையெழுத்து போடுறாரு வெளியே வரான் நான் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன் எல்லா நோயும் எனக்கு இருக்கு
எங்க வீட்டுக்காரர்க்கு எல்லாம் நோய் இருக்கு, என் பையனுக்கு எல்லாம் நோய் இருக்கு, அவட பாதி நோயாளியா பண்ணிட்டாங்க. அவ எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்றான், எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்த்துக்கிறான். அது எல்லாருக்குமே தெரியும். மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் என்னோட அவன் இருப்பான், அது கூட பொறுக்கலையா? 28 வருஷம் நான் போறேன், அது எதுக்கு? உச்ச நீதிமன்றம் சொன்ன பின்னாடி என் பிள்ளைய விடுதலை செய்து கொஞ்ச நாளைக்கு என்னோட வாழ வச்சு வைக்கணுன்ற எண்ணம் கூட இல்லை. சரி, அதனால எதிர்க்கிறவங்களுக்கு கிடைக்க போற நன்மை என்ன? ராஜீவ்காந்தி செத்துட்டாரு, எங்க தலைவர் செத்துட்டாருன்னு நீங்க எல்லாமே சொல்றீங்க. எல்லாருக்கும் தலைவர் தான் அவரு, பிரதமர்ன்றவரு எனக்கும் தான் பிரதமர். உங்களுக்கு மட்டுமே உரிமை கிடையாது. நானும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரஜை, எனக்கும் அவர் சொந்தம் தான். அப்படி சொல்லப்போனா நீங்கள் அப்படி போடுறீங்களே, என் பையனை உள்ளவே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்? அவன் வாழ்க்கையை அழித்த பின்னாடியும் அவன் உள்ளவே இருக்கணும்னு சொன்னாக்கா அதனால் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மை என்ன? அதை யோசிக்க மாட்டீங்களா? இறையாண்மை பேசுகிற, மனிதாபிமானம் பேசுகிற இந்த இந்தியாவுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இவ்வளோ மோசமாக, இவ்வளோ குறிவலா ஆங்கிலத்தை பயன்படுத்தி தயவு செய்து மன்னிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இவரை கொடூரமான சிந்தனை நம்ம கேட்கக்கூடாது. ஒரு மனிதன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு, இதில் என்ன பிரச்சனை? எனக்கு இப்போ அதுதான் வேதனை, அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். இல்லைப்பா, ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறாங்க. இந்த 28 வருஷம் நம்ம போராட்டத்தை கண்கூடா எதிரில் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும், நம்ம யாருக்கும் மறைஞ்சோ தெரிஞ்சோ இது வரைக்கும் இருந்ததில்லை, எல்லாம் வெளிப்படை தான் எங்களுது. பார்த்தவங்க அவங்கக்கிட்ட நம்ம நியாயத்தை சொல்லியே ஆகணும். பேசுகிறவங்க பேசட்டும், எங்கள் பாதிப்பை பற்றியும் அவங்க கொஞ்சம் பேசட்டும். ஆமாம், இந்த அம்மா குடும்பம் 28 வருஷமாக செதைஞ்சு போச்சு, அவங்க புள்ள வாழ்க்கை போயிடுச்சு. அவங்களுக்கு கூட நம்ம இதில் என்ன அவங்க கேட்குறாங்க முக்கியமானா, அதாவது அவங்களுக்கு இழப்பீடு கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இறந்தவர் இறந்துட்டாரே, அதுக்காக நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறோமே அப்படின்ற வருத்தத்தை விட இழப்பீடு கேட்குறாங்க. நான் எந்த இழப்பீடை கேட்பேன்? என் புள்ள வாழ்க்கையை ஒரு நாள் திருப்பி கொடுக்குன்னா கேட்பேன், வேற எதையும் கேட்க மாட்டேன். முடியுமா? முடியாது. இல்லை அப்புறம் என்னோட எதுக்கு போட்டி போடுறாங்க? யோசிக்கணும். அந்த எதிர்க்கிறவங்க ஒரு வினாடி உட்காந்து யோசிக்கணும். நான் வீதி வீதியாக அலைஞ்சிருக்கிறேன் இந்த 28 ஆண்டு. எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். என் புள்ள வாழ்க்கையை எதிர்க்கிறதுனால அவங்க அடைய போகிற பலன் என்ன? எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இது எங்களது வெளிப்படையான போராட்டம். அவன் மேலே உங்களால் குற்றம் சொல்ல முடியுமா? நன்னடத்தை முன் விடுதலை அறிவிச்சிங்களே சஞ்சய் தத்துக்கு, என் பிள்ளையோட நன்னடத்தையே சிறையில் போய் கேளுங்க. எந்த சிறையாக இருந்தாலும் சரி, நான் அன்றைக்கும் அதான் சொன்னேன், இன்றைக்கும் அதான் சொல்கிறேன். என் பிள்ளையோட நன்னடத்தை 28 வருஷம் அவனை சிறையில் வச்சு வாட்டுறீங்க. எந்த அதிகாரினாலையும் நீங்கள் கேளுங்க. என் பிள்ளைய பற்றி அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு வாழ்க்கை எங்க? நல்லவனால் இருந்து பயன் என்ன? அவனை வாழ முடியலையே இந்த உலகம். அப்படி என்ன அவன் தப்பு பண்ணான்? எனக்கு சொல்லணுமா இல்லையா? நான் கேட்குறேன், ஒரு அம்மாவாக கேட்குறேன் எல்லாரையும். என் பையன் வாழாத அளவுக்கு என்ன பண்ணான்? கொலகாரன் கொலகாரன் சொல்கிறீங்களே, அவனா கொலை பண்ணான்? இந்த கேள்வியை நான் என்னைக்கோ கேட்டேனே, எதுக்கும் பதில். இன்னடைவுன்னு ஒரு செய்தி போட்டிருந்தீங்க, அது தவறான செய்தி. என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கேட்டது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட நாங்கள் முன்னாடி போட்ட வழக்கில் பிரேயரை மாற்றணும்னு கேட்டாங்க, சில டாக்குமெண்ட்ஸை சேர்த்தணும்னு கேட்டாங்க. பிரேயரை மாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல. அது எந்த செய்தித்தாள்லையும் வரல. நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், பிரேயரை மாற்ற முடியாது. நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட் போடுறீங்களா? போடுறோம். ஒரு வழக்கு, அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் 28 ஆண்டுகள் நடக்குது. ஐவர் பெஞ்சுக்கு போது மூவர் அமருக்கு வந்து அந்த வழக்குகள் முடிக்கப்பட்டு முடிஞ்சதுன்னு அறிவிச்சிட்டாங்க. மேலும் பேரறிவாளர் 161 கீழ் ஆளுநருக்கு அனுப்பின மனு மீது நடவடிக்கை எடுக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க வழக்கு. ஒரு ஒரு 5 பேர் ஒரு இதில் இறக்குறாங்க, அதுக்கு விசாரணை முடிஞ்சு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. மறுபடியும் அதில் இருக்கிற ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போகிறதுனால மறுபடியும் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்திலேயே இடம் இல்லை. ஏன்னா அவங்க போட்ட வழக்கில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த தெளிவாக சொன்னதுலேயே பிரேயரை மாற்ற முடியாது, அடிஷ்னல் டாக்குமெண்ட் போடுறீங்களா தாராளமாக போடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக அந்த வழக்கு இவங்களோட விடுதலையை பாதிக்காது. இல்லை, எதிர்ப்பு தான், எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கணுன்னே ஒரு கூட்டம் இருக்குது. நீ அதை என்ன சொன்னாலும் சமாதானப்படுத்த முடியாது.
எனக்கு தேவை என் புள்ள நான் அவன் எப்படிப்பட்டவன்றது நிரூபிச்சாச்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த 8 கோடி தமிழர்கள் ஒட்டுமொத்தமா இருக்கிற இந்த சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும் அதல தான் நிக்குது இப்போ ஒட்டுமொத்த மக்களோட எண்ணத்தை நீங்க நிறைவேத்துவீங்களா அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது நீங்க என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க उन्मचा அப்ப அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் என்ன வற்புறுத்துறாங்க எவ்வளவு பெரிய தப்புமா இது இல்ல என்ன வற்புறுத்துறாங்க எங்களை இது வந்து தவறா பேட்டி கொடுங்க நாங்க எல்லாம் இத எதிர்க்கிற மாதிரி சொல்றோம் பேட்டி கொடுங்கன்னு தவறா பேட்டி கொடுங்கங்கறாங்க நான் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கல ஆனா என்னோட பேட்டி வந்திருக்குது ஒரு செய்தி தாளில என்னைய மீறி வந்திருக்கு அப்படின்றாங்க அவங்களை சந்திச்சி நீங்க வந்து ஒரு சாதகமா मनसुला उन्मेंटी உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு இப்போ கூட என் பையில வஞ்சிக்கிறோம்னா அது எப்படி நியாயம் அப்ப நீங்க அவ்ளோ தப்பு பண்ணிக்கிறீங்களா என் பையில உள்ளவே வெச்சி அவனை சாகடிக்கிற அளவுக்கு நீங்க தப்ப கூட வெளிப்படுத்துங்க நான் கேக்கலமா செய்துட்டீங்க இதோட விடுங்க எங்க வாழ்க்கை போயிடுச்சு என் பிள்ளை வாழ்க்கை போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு நான் அவனோட வாழ போறதா தான் சொல்றேன் 10 வருஷம் இருப்ப நான் 71 வயசு எனக்கு எத்தனை நாள் என் புள்ளையோட இருந்திருவேன் நான் சொல்றதே என்ன என் புள்ளையோட கொஞ்ச நாள் வாழணும் அவன் வந்து வெளி உலகத்தை பார்க்கணும் ஏழு பேரோட விடுதலை செய்யப்பட்டால் இது